800 ஆலையிலிருந்து அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த சூழலில் மருத்துவர்கள் கூறும் தகவல்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன. வரும் நாட்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. அம்மோனியா வாயு இந்த பிரச்சினையால் வடசென்னையில் உள்ள 800 மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நேற்று நள்ளிரவு முதல் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழகத்தின் தலைப்பு செய்தியாக இந்த விவகாரம் மாறியிருக்கிறது. 30-க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாயு கசிவை கண்டித்து பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட கோரமண்டல் உரத் தொழிற்சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 800 பகுதியில் அம்மோனியாவின் கலப்பு கடலில் 10 மடங்கு காற்றில் 5 மடங்கு அதிகமாகவும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக தமிழக அரசு நிபுணர்கள் குழு மூலம் ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் அம்மோனியா காற்றில் கலந்துவிட்டால் மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது பற்றி மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். அம்மோனியா என்பது கண்ணால் பார்க்க கூடியது அல்ல, ஏனெனில் அது வாயு, எனவே மூக்கால் நுகர்ந்து தான் உணர முடியும். அதிக நெடி கொண்டதாக இருக்கும். இந்த வாயு எந்த விகிதத்தில் காற்றில் கலந்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் பாதிப்புகளின் தன்மையை கூற முடியும். குறிப்பாக 50 பார்ச் மில்லியன் என்ற அளவை தாண்டும் போது தான் பாதிப்புகள் தெரிய வரும். தொடக்க நிலையில் கண்களில் எரிச்சல் ஏற்படும், மூக்கடைப்பு, தொண்டை எரிச்சல் போன்றவை ஏற்படும். அம்மோனியாவின் கலப்பு காற்றில் மிகவும் அதிகமாக போய்விட்டால் நுரையீரல் தொற்று ஏற்படும், மூச்சு திணறல் உண்டாகும், உடலில் ஆக்சிஜன் அளவு குறையும். 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்திற்குள் அறிகுறிகள் பாதிப்புகள் தெரிய வரும். இரத்தத்தில் கலக்கும் போது தான் மக்கள் மயங்கி விழுந்து விடுகின்றனர். இதற்கு தீர்வு காண வேண்டிய வழி என்று பார்த்தால் அம்மோனியா எந்த அளவிற்கு பாதித்துள்ளது, அதனால் உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன போன்றவற்றை கண்டறிந்து அதற்கேற்ப மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டும். தற்போது 30-க்கும் மேற்பட்ட மக்கள் 800 மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர். இவர்களுக்கு நுரையீரலில் எந்த அளவு பாதிப்பு இருக்கிறது என்பதை சிடி ஸ்கேன் மூலம் உறுதி செய்ய வேண்டும். மயக்கத்தில் இருப்பவர்களின் இரத்தத்தில் அம்மோனியாவின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். இதையடுத்து அம்மோனியாவை அகற்றுவதற்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். இதில் மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியுள்ளது. 800 துறைமுகத்தை ஒட்டியுள்ள கடல் பகுதியிலும் அம்மோனியா கலந்திருக்கிறது. எனவே கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதை பிடித்து உண்ணும் மனிதர்களுக்கும் பாதிப்பு உண்டாகும். எனவே ஒரு சில வாரங்களுக்கு கடல் வாழ் உயிரினங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்றனர்.